என்னடா இவன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், இப்படி திறந்த வாயை மூடாம அந்த நேம் போர்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறான்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பதிவுடைய கான்செப்ட் இதுதாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல மனித நாகரிகம் வளராத முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகரிகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடியதாக சொல்லப்படுகிற இந்த ஐரோப்பிய நாடுகள் ஆகட்டும் இல்ல அமெரிக்க நாடுகள் ஆகட்டும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மக்கள் ஒரு சின்ன சின்ன கூட்டமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மீன் பிடித்து கொண்டும் மற்றும் மரத்தை வெட்டி கொண்டும் ஒரு சின்ன ஒரு கும்பலா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே நம்ம இந்தியால பாத்தீங்கன்னாக்க அரசு அமைத்து மக்களை கட்டுக்கோப்புடன் ஆட்சி அமைத்தவர்கள் நம் இந்தியர்கள். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள். நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேர் வைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னாக்க எல்லா விஷயமும் அது இடமாகட்டும் பொருளாகட்டும் இல்ல குழந்தைகள் ஆகட்டும் இப்படி எதுக்குமே பேர் வைக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்திற்குமே ஒரு காரணம் இருக்கும். அவங்க வந்து ஒரு அனுபவபூர்வமாக உணர்ந்த தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்காங்களோ இல்ல பெரியவர்கள் மூலியமாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதை வச்சுதான் அவங்க நேமே வைப்பாங்க. சோ இந்த பதிவில் நான் எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நம்மளை சுத்தி ஏகப்பட்ட ஊரு நகரம் காடு மலை ஆறு அப்படின்னாலும் சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இதுக்கெல்லாம் என்ன எதை பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். அப்படியே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெயர்கள் எப்படி வந்தன? ஒரு நாள் ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று கிளம்பினான் நம்முடைய தமிழன். அவன் கிளம்பிய இடத்திலிருந்து கொஞ்சம் ஊர்ந்து சென்றாலே அடைந்து விடலாம் என்கிற தொலைவில் இருந்தது அந்த இடம். ஊர்ந்து சென்றாலே அடைந்து விட முடியும் என்பதால் அதற்கு ஊர் என்று பெயர் வைத்தான் அந்த தமிழன். இன்னும் சற்று தொலைவில் வேறு ஒரு இடம் இருந்தது. ஊர்ந்து மட்டும் சென்றால் அதை அடைந்து விட முடியாது. அதை அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நகர்ந்து செல்ல வேண்டும். நகர்ந்து சென்றால்தான் அடைய முடியும் என்பதால் அதை நகரம் என்று அழைத்தான். இவன் இருந்த இடத்தில் இருந்து வெகு தொலைவில் வேறொரு இடம் இருந்தது. அதை ஊர்ந்து சென்றாலும் அடைய முடியாது, நகர்ந்து சென்றாலும் அடைய முடியாது. குறைந்தபட்சம் அதை அடைய வேண்டும் என்று விரும்பி அதை நாடி செல்ல வேண்டும். அப்போதுதான் அதை அடைய முடியும். நாடி சென்றால்தான் அடைய முடியும் என்பதால் அதை நாடு என்று அழைத்தான். இப்படியே ஊர்ந்தும் நகர்ந்தும் நாடியும் சென்ற தமிழன் ஓரிடத்தில் ஒரு காளையின் திமிலை போல் வீங்கி இருந்த நிலத்தை கண்டான். அவ்வளவுதாங்க நம்ம தமிழன் உடனடியாக மலைத்து போனான். உடனே அதற்கு மலை என்று பெயர் வைத்தான். அது ஒரு வள்ளலை போல மள்ளல்களை வாரி தந்ததால் அதாவது வளங்களை வாரி தந்ததால் மலை என்று பெயர் அதற்கு கச்சிதமாய் பொருந்தி போனது. அந்த மலையின் உச்சியில் ஊறிய தண்ணீர் அங்கிருந்து ஆனந்தமாய் கீழே குதிப்பதை கண்டான். அப்படி அங்கிருந்து கீழே குதிக்கும் தண்ணீர் இடையில் இருந்த பாறைகளை எல்லாம் அறுத்து கொண்டு கொட்டியது. நம் தமிழன் பார்த்தான். அறுத்து கொண்டு கொட்டியதால் அதை அருவி என்று சொன்னான். அதுவே மருவி பின்பு உருவானதுதான் அருவி. அப்படி கீழே விழுந்த தண்ணீர் விழுந்த வேகத்திலேயே ஒரு இலக்கு நோக்கி பாய தொடங்கியது. பாய்ந்து சென்ற அந்த தண்ணீர் தனக்கென்று ஒரு வழியை வகுத்து கொண்டு பயணித்ததை பார்த்தான். அது தனக்கென்று ஒரு வழியை வகுத்து கொண்டு பயணித்ததால் அதை ஆறு என்று சொன்னான். ஆறு என்றால் வழி என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வேறொரு இடத்தில் நிறைய தண்ணீர் தேங்கி இருப்பதை கண்டான். அந்த தண்ணீரை கொண்டுதான் நம்மவர்கள் வேளாண் தொழிலை வெற்றிகரமாக செய்து வந்தார்கள். ஏர் தொழிலுக்கு பயன்பட்டதால் அதை ஏரி என்று சொன்னான். இன்னொரு இடத்திலும் அதே போல் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருப்பதை கண்டான். அது ஏரியை போலெல்லாம் பெரிதாக இல்லை. அதை வைத்துக் கொண்டு ஏர் தொழில் எல்லாம் செய்ய முடியவில்லை. உள்ளூரில் வசிப்பவர்கள் குளிப்பதற்கு மட்டுமே அது பயன்பட்டது. குளிப்பதற்கு பயன்பட்டதால் அதை குளம் என்று சொன்னான். இன்னொரு இடத்திலும் இதே போல் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருந்ததை கண்டான். அது குளத்தை விடவும் ஆழம் குறைவாக இருந்தது. ஆழம் குறைவாக இருந்ததால் அதாவது குட்டையாக இருந்ததால் அதற்கு குட்டை என்று பெயர் வைத்தார். இன்னொரு இடத்தில் நிலத்துக்கு கீழே இருந்த தண்ணீர் அந்த நிலத்தை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தது. தமிழன் பார்த்தான். ஊறியதால் அதை ஊற்று என்று சொன்னான். ஊறிய தண்ணீர் ஓடியது. ஓடியதால் அதை ஓடை என்று சொன்னான்.
இப்படியாய் பயணித்து வந்த அந்த தமிழன் ஓரிடத்தில் அசந்து போய் நின்று விட்டான். அதற்கு காரணம், அப்போது அவன் முன்னால் இருந்தது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் காடு. அது அந்த வானத்தை தரையில் விரித்து வைத்தது போல் இருந்தது. அது நீல தண்ணீர் மட்டுமல்ல, நீல தண்ணீரும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மட்டுமல்ல, அவன் கண்ணுக்கே எட்டாத தூரத்திலும் அந்த தண்ணீர் காடுதான் விரிந்து கிடந்தது. அதாவது அவன் இங்கு ஒரு நிலத்துண்டில் நின்றான். அவனுக்கு முன்னால் அந்த மிகப்பெரிய தண்ணீர் வானம், அந்த தண்ணீர் பரப்பிற்கு அப்பால் இன்னொரு நிலத்துண்டு இருந்தது. இவன் நின்ற நிலத்துண்டு மிகவும் வெப்பமானது. அந்த தண்ணீருக்கு அந்த பக்கம் இருந்த நிலத்துண்டு மிகவும் குளிர்ச்சியானது. இங்கே இருந்த வெப்பத்தை அந்த தண்ணீர் அங்கே கடத்தியது, அங்கே இருந்த குளிர்ச்சியை அது இங்கே கடத்தியது. நம்ம தமிழரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அதை நன்கு கூர்ந்து கவனித்தான். கடத்தியதால் அதை கடல் என்று சொன்னான். அதுவே பறந்து இருந்ததால் பறவை என்று சொன்னான். இந்த பூமி பந்தின் தொல்குடியான அந்த தமிழனை போல் பெயர் வைத்தவன் போல பெயர் வைத்த ஒருவனை வேறொரு மொழியில் எங்கேனும் பார்த்தால் மறக்காமல் எனக்கு சொல்லி அனுப்புங்கள். தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பெயர் வைக்கிறதுல மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, அறிவியல், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் இப்படி எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அவர்களை அடித்துக் கொள்வதற்கு ஆட்களே கிடையாது. சோ நம்ம பழமையை கொஞ்சம் நினைத்து பார்த்து அதில் புதுமையை புகுத்தி நாம் யார் என்பதை உலகிற்கு தொடர்ந்து நிலைநாட்டுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்.